சன்னம் ஓடி ஆலோசனையானது சங்கீதம் 34 9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல தேவனுக்கு பயந்த மனுஷர்களில் ஒரு மனிதர் தான் தாவீது ராஜா. அதுவும் தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன். நமக்கு கொடுக்கிற ஆலோசனையானது கர்த்தருக்கு பயந்திருங்கள். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் தேவனுடைய சலுகைக்கும் இருக்கிறதான இந்த இணைப்பை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இதற்கு இருக்கிற தொடர்பை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவருக்கு நாம் பயந்தால் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லை என்று. அப்படியானால் யார் பரிசுத்தவான் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பும். எனக்கு அன்பானவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய மரணத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களும் பரிசுத்தவான்கள். அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்களே பரிசுத்தவான்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறபடியாலே நீங்கள் பரிசுத்தவான் சந்தேகம் உனக்கு வேண்டாம். அடுத்த பகுதியாக அவர் சொல்றார், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எனக்கு அன்பானவர்கள், அப்படியானால் என்ன அர்த்தம் தேவனுக்கு பயப்படுவது என்பதற்கு? ஆங்கிலத்தில் ரெவரன்ஷியல் ரெஸ்பெக்ட் என்று எழுதப்பட்டிருக்கும், ஃபியருக்கான அர்த்தம். அப்படியானால் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், அவரை கர்த்தர் என்று உணர வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், அவர் எப்படி உள்ள அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வதே அவருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். இப்படி நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்வாராம், நம்முடைய குறைகளை பிரியமலே அவர் எடுத்து போட்டு ஒரு நிறைவை கொடுப்பாராம். இந்த செய்தியை கேட்கிற இந்த வேளையிலே நீங்கள் ஒரு 4 பாடலை பாடுகிறவர்கள், ஆண்டவரே நான் ஒரு 8 பாடலை பாட போறேன், அதிகமாய் ஸ்தோத்தரிக்க போறேன், நான் அதிகமாய் தேவனுக்கு ஒரு அல்ல நான் வந்து அவர் நாமத்தை புகழப் போகிறேன் என்று நீங்கள் அதிகமாய் தேவனை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க உங்க குறைகளை யோசிக்காதீங்க. எப்படி கர்த்தருடைய இதயத்தை துதியால் நிரப்பணுன்றதை நினைக்கும் பொழுது துதியை உங்ககிட்ட இருந்து வாங்கி புரிமல துதியால் நிரம்புகிற தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எடுத்து போட்டு உங்களை நிறைவால் நிரப்பவர் வல்லவராய் இருக்கிறபடியாலே இதோ இந்த காலை உடையிலே துதிக்க உங்கள் இருதயம் ஆயத்தமாகட்டும், ஸ்தோத்தரிக்க உங்கள் இருதயம் ஆயத்தமாகட்டும். நீங்கள் ஆயத்தப்பட தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் பிரியமான முன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செவிக்கலாம். பரிசுத்தரே, உங்கள் நாமம் மகிமை அடையட்டும். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் உமக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து இந்த காலை வெள்ளையில் தமது ஜனத்தோடு பேசி அதன் வழியாய் குறைகளை எடுத்து போடுகிறவர். இந்த காலை வழியிலே உங்கள் நிறைவு அவருடைய குறைகளை எடுக்கிறதற்கு ஏதுவான துதியை அவருடைய உள்ளத்தில் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்க க்ஷமிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நிறைவான பாதையில் நடத்து. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் God bless you, church. Have a blessed day.